உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். டிசம்பர் 3ஆம் தேதி தமிழறி மணியிலையும் அர்ஜுனமூர்த்தியும் நிக்க வச்சு கட்சியை தொடங்காம ஒருங்கிணைப்பாளர் மேற்பார்வையாளர் எல்லாம் போட்ட திரு ரஜினிகாந்துக்கு அடுத்த 15 நாள்ல என்ன நடந்துச்சு சார்? அவரை வந்து குருமூர்த்தியும் பிஜேபியும் வந்து அந்த ஆர்வத்தை தூண்டி விடுறாங்க. அதுல சோவும் ஒரு முக்கிய பாயிண்ட். இவர் இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் முடிஞ்சிட்டு வரணும் அப்படின்றது ஷூட்டிங் அண்ணாத்தையோ ரொம்ப நாளா கல்யாணி மரம் நிறுத்தி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ரஜினியை பொறுத்தவரைக்கும் அவர் படங்களை பொறுத்தவரைக்கும் அவர் தான் ஹீரோ, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் டைரக்டர், அவர் தான் எல்லாமே. அவரை மீறிலாம் ஒரு அசைவு கூட நடக்காது. அவருக்கு வந்து ஒரு சைடில் விருப்பம், ரஜினி அண்ணனுக்கு விருப்பம் சார், ரஜினி குடும்பத்தாருக்கு, ரஜினி குடும்பத்தாருக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. ரஜினிக்கு விருப்பம் இருந்துச்சா இல்லையா? ரஜினிக்கு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாரே சார். உயிரே போனாலும் பரவாயில்லன்றது வந்து எப்படியோ அண்ணன் சொல்லிட்டு இவர் போய் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது உயிரே போனாரு. அதுக்கப்புறம் உயிர் போயிடுன்னு கன்ஃபார்மா தெரியும் போது கூழாங்கல்லுக்கும் மாணிக்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மக்களோடு இனி பயணிப்பது சரியில்லை. நான் நிறைய ஒரு மாற்று அரசியலில் கொண்டு வரணும்னு போராடிட்டேன். இனி என் இறப்பு என் உயிர் தழுவும் வரை நான் வந்து அந்த கட்சியிலும் இணைய மாட்டேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தங்கமா பிச்சையானு தெரியல. நீ வந்து இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் கரண்டாரு திரு தமிழறிமணி அவர்கள். அவர் எப்படிப்பட்டவர்னா நீ எதுக்கு இந்த நிலையில ஆடுகிற? இப்போ அவராக எடுத்த முடிவு அவருடைய உடல்நிலையை கருதி எடுத்திருக்கிறார் திரு ரஜினிகாந்த். இது சரின்னு சொல்ல வரீங்க சரியா? வாய்ஸ் கொடுக்கணும், 96 மாதிரி வாய்ஸ் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு திரு குருமூர்த்தி சொல்றாரு. ரஜினியுடைய இந்த விலகல் முடிவுக்கு பிறகு யாருக்கு ஏமாற்றம், யாருக்கு மகிழ்ச்சி? ஏமாற்றம் பாஜகவுக்கு, மகிழ்ச்சி அதிமுக திமுக. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் நக்கிரன் பிரகாஷ். நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு நக்கிரன் பிரகாஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். திடீர் என்று ரஜினிகாந்த், நான் கட்சி தொடங்க போவதில்லை, என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. அதே போல் நிறைய விஷயங்கள், நலத்திட்ட உதவிகள், சேவைகள்லாம் செஞ்சுருப்பீங்க ரஜினி மக்கள் மன்றத்தினர். அது உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் போய் புண்ணியமாக சேரட்டும் அப்படின்னு இருக்காரு. அர்ஜுனமூர்த்திக்கும் தமிழறிமணியனுக்கும் நன்றியும் நன்றி கடன் பட்டுள்ளதாகலாம் மூன்று பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழறிமணியனையும் அர்ஜுனமூர்த்தியும் நிற்க வச்சு கட்சியை தொடங்காமல் ஒருங்கிணைப்பாளர் மேற்பார்வையாளர் எல்லாம் போட்ட திரு ரஜினிகாந்துக்கு அடுத்த 15 நாளில் என்ன நடந்துச்சு சார்? ஒருவேளை அண்ணாத்த ஷூட்டிங் படப்பிடிப்புக்கு பிறகு அவர் அங்கே கொரோனா வந்தது அதையெல்லாம் சொல்கிறாங்க, 3 நாள் மருத்துவமனையில் இருந்தது, ரத்த கொதிப்பு ஏற்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க இதில் வந்து ஏதோ திமுகவும் திரு கலாநிதிமாரன் ஏதோ முயற்சி செஞ்சு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லை அழுத்தம் கொடுத்தாங்க, அவரை வரவிடாமல் பயப்படுத்திட்டாங்கன்னுலாம் சொல்கிறாங்களே. உண்மையிலே ரஜினிகாந்த் என்ன மனநிலையில் இருந்தார், இப்போயா கட்சி தொடங்கலன்னு சொல்லிட்டார்? அதுதான் சார் சொல்கிறது. ரஜினிகாந்த் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்ன்றது வந்து தனக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை தானாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். மற்றவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை யோசிக்காத ஒரு ஆள். அவரோட தனிப்பட்ட விருப்பத்தில் அவருக்கு அரசியலுக்கு வரணுன்ற ஆர்வம் என்பது இருக்குது, சரி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவரை வந்து குருமூர்த்தியும் பிஜேபியும் வந்து அந்த ஆர்வத்தை தூண்டி விடுறாங்க. அதில் சோவும் ஒரு முக்கிய பார்ட். 96 அவர் வந்து குரல் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு வந்து காரணம் சோ. ரைட், மூப்பனாருக்கும் கலைஞருக்கும் ஆதரவாக அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு காரணம் சோ. ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்றது அந்த வெடிகுண்டு சம்பவம், வீசப்பட்ட சம்பவம் மணிரத்னம் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு டைமும் வந்து அவருக்கு ஆர்வம் இருக்கலாம். அதாவது நான், எனக்கு கூட ஒரு ஆர்வம் இருக்குது, நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும்னு எனக்கு கூட தான் ஒரு ஆர்வம் இருக்குது, அது நடந்துருமா? சரி, அந்த மாதிரி ஒரு ஆர்வம் தான் ரஜினிக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மயிலாப்பூர் பிராமின் லாபின்னு ஒன்று பெரியார் காலத்துலேருந்தே இருக்குது. அவங்க வந்து எப்போவுமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த வேத கலாச்சாரத்தை, சம்ஸ்கிருதத்தை, இந்த ஜாதியை, நீ காலில் பிறந்த சூத்திரன், நீ வந்து பாப்பான், இந்த ஜாதிய வர்ண ஆசிரமத்தை
கடைபிடிக்கக்கூடிய தர்மங்களை வந்து வளர்க்கணும்னு அவங்க இருந்தாங்க. அதுக்கு எதிராக பெரியார் நின்னார், ரைட்டுங்களா? அவர் வந்து திராவிட இயக்கம், கடவுள் இல்லை, அந்த மாதிரி கொள்கைகள்லாம் சொல்லி, ஜாதி ஒழிப்பு எல்லாம் சொல்லி தமிழகத்தில் ஒரு நிலைமை உருவாச்சு. எப்படின்னா, எல்லாருமே வந்து கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் பெரியார் ஆதரவாளர்களாகவும் இருந்தாங்க. அது திராவிட இயக்கத்தோட வெற்றி, திராவிட கழகத்தோட வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றி. யாருமே வந்து பெரியார் எதிர்க்கலை, எம்ஜிஆர் பெரியாரை எதிர்க்கலை, ஜெயலலிதா பெரியாரை எதிர்க்கலை, கலைஞர் வந்து பெரியாரை எதிர்க்கலை, காமராஜர் அந்த லெவலில் தான் கொஞ்சம் பெரியார் எதிர்ப்பு இருந்திருக்கும். அதுக்கு பிறகு வந்து பெரியார் வந்து போற்றப்பட்ட தலைவராக மாறிட்டார். ஆனால் இது வந்து மரண அடி யாருக்குன்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தமிழகத்துக்குள்ளே வளர முடியாத ஒரு சூழல் வந்து வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் பெரியாரை ஏற்றுக்கிறாங்க. பெரியார் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். இடஒதுக்கீட்டில் வந்து 69% கொண்டு வந்தது ஜெயலலிதா, ரைட்டா? அதுக்கு முன்னாடி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களான திட்டம் கொண்டு வந்தது கலைஞர். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டார். அப்போது வந்து பெரியாரை அடிக்கணும் அப்படின்னா யார் கரெக்டாக வருவாங்க? அதுக்கு ஆன்மீக அரசியல். அதுக்கு யார் கரெக்டாக வருவாங்க? முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ தான் பிஜேபின்ற ஒரு கவர்மெண்ட்டு 3.5 வருஷம் டெல்லியில் நிற்குது. போன வாட்டி கூட இன்ட்ரொடக்ஷன் தானே, அப்போ இதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ 3.5 வருஷம் வந்து அடுத்தது கவர்மெண்ட் நிற்குது. இங்கே ஒரு மோசமான ஊழல் ஆட்சி ஒன்று எடப்பாடி பழனிசாமியில் இருக்குது. அப்போது சிஸ்டம் சரியில்லை. ஸ்ட்ரோக்லாம் பாருங்கள், சிஸ்டம் சரியில்லை. இதை மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம், ஆன்மீக அரசியல் அப்படியே கொண்டு வந்து. அவர் ஆன்மீக அரசியல்னு சொல்கிறாரு, அவர் ஒரு தேசியவாதி, அவர் வந்து நல்லதை தான் சொல்கிறாரு. நீங்கள்லாம் தெய்வ நிந்தனை பண்ணி வச்சிருக்கேள், அந்த தெய்வ நிந்தனையெல்லாம் ஒழிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, அதுக்காக அவர் வராரு, அதெல்லாம் தப்பு அப்படின்னு குருமூர்த்தி. இந்த குருமூர்த்தியை கூட ரஜினி நம்பினது கிடையாது. குருமூர்த்தி அமித்ஷாவை உட்கார வச்சுட்டு வாங்க ரஜினி பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்றாரு. ரஜினி வர முடியாது, போயான்ட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் வந்து நிதின் கட்கரி, அவரோட சொந்த மாநிலத்தை சார்ந்தவர், மராட்டி. இவர் ஒரு மராட்டி. அவங்க அண்ணன் இருக்கார் பெங்களூரில், சத்யநாராயணன், சத்யநாராயணன் கெய்க்வாட். அவர்கிட்ட பேசிதான் இவங்க முதல்ல அமித்ஷாவை சந்திக்க வர மறுத்த இவர் வந்து ஏதோ நரேந்திர மோடிலாம் நேராக பேசினாங்க ரஜினி. நரேந்திர மோடிலாம் அப்படிலாம் யார்கிட்டையும் பேச மாட்டார், அவர் பெரிய ஈகோயிஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். சரி, அவர் நேரடியாக பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை. சத்யநாராயண கெய்க்வாட் மூலமாக தான் வராரு. அவர் முடிச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அறிவிச்சுட்டு பெங்களூர் தான் போகிறார். அதுக்கப்புறம் அண்ணாத்த பட ஷூட்டிங் போகிறார். அண்ணாத்த பட ஷூட்டிங்கில் வந்து கலாநிதி மாறன் வந்து இவர் லேட்டாக ஷூட்டிங்கை இது பண்ணார், நிறுத்தி வச்சுருந்தார். இவர் அந்த கொரோனா பீரியட்லலாம் முடிஞ்சிட்டு வரணும் அப்படின்றதாக ஷூட்டிங் அண்ணாத்தையோ ரொம்ப நாளாக கலாநிதி மாறன் நிறுத்தி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும், அவர் படங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹீரோ, அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் டைரக்டரு, அவர் தான் எல்லாமே. அவரை மீறிலாம் ஒரு அசைவு கூட நடக்காது. அதுதான் சினிமா உலகம். சரி, அங்கே போகும்போது ஒரு 120 பேர் இருக்கக்கூடிய இடத்துலையே கொரோனா வருது. அது வந்து ரஜினியை பாதிக்குது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஜீவிகள் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எங்கள் கூட ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தார் ஒருத்தர், எங்கள் நக்கீரன் சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தார், உதயன். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவுடனே நேராக பப்ளிக் பஸ்ஸில் ஏறி வேளாங்கண்ணிக்கு போனார். அதோட காலி இறந்துட்டார். சரி, இன்ஃபெக்ஷன். மாற்று சிறுநீரக ரொம்ப கஷ்டப்பட்டு டயாலிஸ்லாம் பண்ணி அண்ணன் நிறைய செலவு பண்ணி ஸ்டான்லியில் வச்சு மாற்று சிறுநீரக சிகிச்சை பண்ணும்போது அவர் ஒரு கிறிஸ்துவர், அவர் நேராக வேளாங்கண்ணிக்கு போகிறார், அவர் செத்து போயிடுறார். சரி, அவர் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணவங்கலாம் வந்து வாழறது வந்து ஏதோ ஒரு கடவுள் கொடுத்த ஆயுசு தான். அப்போ இவருக்கு ரத்த அழுத்தம், ஏற்ற இறக்கம் அதெல்லாம் வந்து கிட்னியை பாதிக்குன்ற ஒரு சூழலில் ஆரம்பத்துலேருந்து இவர் வந்து இவருக்கு அந்த விஷயங்களில் கிட்னி மாற்றத்துக்கு அப்புறம் அவங்க மகள்கள் ரெண்டு பேரும் மனைவியும் வந்து இதுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஒரு கெய்க்வாடு இருக்கா, சத்யநாராயண ராவ் கெய்க்வாடு தான் மனைவியும் மகளையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இந்த சரி இந்த பிளான்லாம் போகலாம், இப்படிலாம் போகலாம், அவருக்கு அரசியல் கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகிறது சத்யநாராயண ராவ் கெய்க்வாடு தான், அவங்க அண்ணன் தான். அதுதான் கன்வின்ஸ் ஆகுதுங்க. குருமூர்த்தி அர்ஜுனமூர்த்தி வந்து நிதின் கட்கரியோட ஆள்,
அவருக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே இருக்கும். அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட பிஆர்ஓ வேலை லாபிஸ்ட் வேலை பண்ணக்கூடிய அர்ஜுன மூர்த்தி, அதுக்கப்புறம் தமிழர் விமணியன், இவங்கெல்லாம் வந்து அனுப்பி வச்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ரஜினி ஒரு 3 மாதம் இன்னொரு. ஆனால் இதெல்லாம் விருப்பம் இருந்ததா ரஜினிக்கு? ரஜினிக்கு அதான் சார், அவருக்கு வந்து ஒரு சைடில் விருப்பம், ரஜினி அண்ணனுக்கு விருப்பம் சார், ரஜினி குடும்பத்தாருக்கு, ரஜினி குடும்பத்தாருக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. ரஜினிக்கு விருப்பம் இருந்துச்சா இல்லையா? ரஜினிக்கு இப்படி அப்படி, அதாவது ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாரே சார். அதுக்கு முன்னாடி உயிர் போயிடும் தானே சொன்னார். ஆமாம் அப்படின்னு சொன்னார் அக்டோபரில். அக்டோபரில் உயிர் போயிடும்னு சொல்கிறார், போயிடும். அதுக்கப்புறம் வந்து உயிரே போனாலும் பரவாயில்லன்றது வந்து எப்படியோ அண்ணன் சொல்லிட்டு இவர் போய் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது உயிரை போனாலும் பரவாயில்ல. சரி, அதுக்கப்புறம் உயிர் போயிடுன்னு கன்ஃபார்மாக தெரியும் போது சரி வேணாம் வேண்டாம். இதில் வந்து திரு தமிழறிமணியன் சொல்கிறாரு, கூழாங்கல்லுக்கும் மாணிக்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மக்களோடு இனி பயணிப்பது சரியல்ல. நான் நிறைய ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு போராடிட்டேன். இனி என் இறப்பு என் உயிர் தழுவும் வரை நான் வந்து அந்த கட்சியிலும் இணைய மாட்டேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் இதுவரை 4 முறை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கூழாங்கல்லுக்கும் மாணிக்கத்திற்கும் வித்தியாசம் தெரியலன்றாரு. ஆனால் ரெண்டும் கல் தானே, மாணிக்கமும் கல் தான், அது பல ஆண்டு இருந்து உருவான கல் தான் மாணிக்கம். சரி, கூழாங்கல்லும் கல் தான், இட் இஸ் அ ஸ்டோன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸ்டோன். மரகதம்னாலும் கல் தான், எல்லாமே கல் தான், அடிப்படையில் கல் தான், ரைட்டுங்களா? தங்கமும் உலோகம்தான், பித்தளையும் உலோகம்தான், அடிப்படையில் உலோகம்தான். ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்பது அது பயன்படுத்தக்கூடிய முறை, அதோட குணநலன்களில் இருக்குது, ரைட்டு. நீ உனக்கு நீ தங்கமாக பிச்சிலியானே தெரியலையே முதல்ல. நீ வந்து கூழ வரைக்கும் வாடகை வீட்டில் தான் கரண்ட்றாரு. யாரு? திரு தமிழறிமணியன் அவர்கள் இருப்பார். இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர்னா, நீ எதுக்கு இந்த நிலையில ஆடுகிற? நீ எதுக்கு திடீர்னு காந்திய மக்கள் இயக்கம்ன்ற பாஜகவை ஆதரிக்கிறோன்ற? பாஜகவை நேற்று ஆதரித்த மாரிதாஸ்லாம் பில்டிங் பில்டிங்காக கட்டியிருக்கான். நீங்களாம் ஆதரிச்சிங்களே, என்ன சும்மாவாக இருந்திருப்பாங்க உங்களுக்கு? ஏதாவது வந்திருக்கும்ல, இவ்வளோ அரசியல் நிலைகள்லாம் எடுக்கிறீங்களே, அதில் வந்து உங்களுக்கு எந்த லாபமுமே கிடையாதா? இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? ஸோ வந்து நான் வாடகை வீட்டில் இருக்கேன்றது மட்டும் ஒரு தகுதியா? கிடையாது. சரி, வேறு வகையில் சொத்து சேர்த்து தான் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த மாதிரி இவரு போகிற இடமும் உருப்பட போகிறதில்ல. இவர் பேசுகிற பேச்சும் தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர், ரைட்? எந்த பேச்சுமே சார், இப்போ நான் பேசுகிறதோ சரி, நீங்கள் பேசுகிறதோ சரி, மற்றவங்க கேட்குறாங்கன்னா ஏன் கேட்குறாங்க? அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை தான் கேட்குறாங்க, ரைட்? சத்தியமேவ ஜெயத்தே தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட நீங்கள் அவன் முழுக்க முழுக்க பழு தள்ளுறத பீலா விடுறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? போடாண்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த நுட்பத்தை வகிக்கக்கூடியவராக இருக்கணும். ஆனால் உன்னுடைய செயல்பாடுகளில் உண்மை இருக்கணும், சரி, நன்மை இருக்கணும், சமூகத்துக்கான ஒரு பார்வை இருக்கணும், அப்போதான் இந்த சமூகம் ஏற்கும். சரி, இல்லாட்டியும் ஒன்றும் ஏற்காது. ரஜினி கமலஹாசன் வந்து ஒரு டிராவல் போகிறாரு, ஒரு விஷயங்கள் போகிறாரு, அவருக்கு முன்ன விட இப்போ ஆதரவு கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல? எப்படி? அவர் வார்த்தைகளில் சில உண்மைகள் இருக்குது, சில விளக்கங்களில் உண்மைகள் இருக்குது, அதை ஏற்றுக்கிறார். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் தெளிவே ஆகாமல் அதே குட்டையில் ஓடுன மாற்றைகளாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இருக்காது. கமலஹாசனுக்கு ஒரு கிராஃப் ஏறுது, அது பாருங்க, அது அப்போ உண்மை இருக்கு, உண்மைகள் இருக்கும்பார்னு. வார்த்தையில் உண்மை உண்டாயின் உள்ளத்தில் ஒளி உண்டாகும் அப்படின்னு ஒரு தமிழகத்தில் ஒரு பழமொழி இருக்கு, ஒரு கவிதை இருக்கு. அந்த மாதிரி உண்மைகளை பேசாதவங்க வந்து இப்படிதான் போவாங்க. சரி, இப்போ அவராக எடுத்த முடிவு, அவருடைய உடல்நிலையை கருதி எடுத்திருக்கிறார் திரு ரஜினிகாந்த், இது சரின்னு சொல்ல வரீங்க, சரியா? மிக மிக சரி. சரி, இப்போ அடுத்து வாய்ஸ் கொடுக்கணும், 96 மாதிரி வாய்ஸ் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு திரு குருமூர்த்தி சொல்றாரு. 100% வாய்ஸ் கொடுப்பார். கொடுப்பாரு. யாருக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு ஆதரவா? இல்லாட்டி இன்கம் டேக்ஸ் ரெய்டு, அந்த ரெய்டு, இந்த ரெய்டுன்னு வந்துனா யார் தாங்குவா? மீண்டும் ஆதரவு கேட்பாங்கன்ற ஒரு ப்ரெஷரை ரஜினி கொடுப்பாங்க அப்படின்றீங்க? கண்டிப்பா. பாஜக செய்யும்ன்றீங்க? கண்டிப்பா செய்யும். அதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்குவாங்க. சரி, கந்தசஷ்டி கவசத்தை 6 மாதத்துக்கு முன்னாடி போட்ட கந்தசஷ்டி கவசத்தை விமர்சித்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து வேலி யாத்திரைன்னு மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ரஜினியோடைய அரசியல் அப்போ இன்னும் முற்று பெறல, அவர் வந்து இன்னும் ப்ரெஷர் இருக்கு, ஃபேஸ் பண்ண போகிறாருன்றீங்க? அவர் சொல்கிறாரு, நான் பொதுமக்களுக்காக சேவை செய்ய போகிறேன், சேவை செய்வேன். என்ன சேவை? இதுதான் சேவை, இதுதான் எங்களுக்கு தேவை.
இதுதான் நீ செய்யணும், செய்யலைன்னா நீ அவ்வளோதான் செய்வார். மிரட்டலை இது இப்போ சந்திப்பாருன்றீங்க? மிரட்டலை எதிர்த்துலாம் நிற்க மாட்டார், சரி மிரட்டலோடு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார். கமல் சொல்கிறாரு, என்னுடைய நண்பர் ரஜினிகாந்த், நான் எல்லாருக்கிட்டையும் ஆதரவு கேட்பேன், ரஜினிகாந்த் கிட்ட போய் நான் ஆதரவு கேட்காமலையாக இருப்பேன் அப்படின்றாரு. கமலுக்கு ஆதரவு கொடுப்பாரா? கண்டிப்பாக. இனியும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கமலோட கட்சியோட சேர்ந்து விரக்தியான ரஜினி ரசிகர்கள்லாம் இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க பல இடங்களில். கமலோட சேர்ந்து சரி. ரஜினியோட வாய்ஸ் இருக்குன்றீங்க, ரஜினியுடைய இந்த விலகல் முடிவுக்கு பிறகு யாருக்கு ஏமாற்றம், யாருக்கு மகிழ்ச்சி? ஏமாற்றம் பாஜகவுக்கு, மகிழ்ச்சி அதிமுக திமுகவுக்கு. ஏன் ஏமாற்றம் பாஜகவுக்குன்னு சொல்றீங்க? அவங்க தான் மிகப்பெரிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தை வந்து சிவாஜி ராவ் கேக்வாடு கண்ட இந்து ராஜ்யமா அவங்க மாத்திரம் ஒன்று ட்ரை பண்ணாங்க. சரி, அதுல மிகப்பெரிய தோல்வி. சரி, அவன் மிகப்பெரிய அடி. இதுக்கு மேல ஒரு காலத்துல ஜெயலலிதாவை ஷைன் பண்ணி பார்த்தாங்க, ஜெயலலிதா ஒத்து வரல. எம்ஜிஆரை சைன் பண்ணி பார்த்தாங்க, எம்ஜிஆரும் அதுக்கு ஒத்து வரல. கலைஞரும் கலைஞரோட கூட்டணியே போட்டு பார்த்தாங்க, கலைஞர் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் நின்னார். அவர் வந்து பாஜகவோட திட்டங்களான இந்து கோயிலை, பாபரி மசீதை இடிக்கிறது, இந்து கோயிலை கட்டுறதெல்லாம் அவர் ஆதரிக்கலை. வாஜ்பாயோட குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு தான் கலைஞர் நின்னார். எல்லாரோடையும் ட்ரை பண்ணி வாராது போல் வந்த மாமணின்னு சொல்லிட்டு நம்ம இவர் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்ல சொல்ல அதை நம்பி நிறைய பெட்டு கட்டி நிறைய காசு செலவு பண்ணி எல்லாத்தையும் எதிர்பார்த்துனா அவர் காலி பண்ணிட்டு போயிட்டார். அது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அடி. ஒன்று, நீங்கள் பல யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பல உயர் சாதி இந்துக்கள் வந்து ஐயா வாங்கய்யா, ஐயா வாங்கய்யா, அந்த திராவிட இயக்கத்தை உருவாக்குனதை வந்து அழிச்சிட்டு போங்க ஐயா, அந்த ஒரு வேலை மட்டும் செஞ்சுட்டு போங்க ஐயா அப்படின்னு கதறதை வந்து நம்ம பார்க்குறோம். ரஜினியின் அரசியல் வருகை ரத்துன்னு அறிவிப்பு வந்த உடனே உயர் சாதி சார்ந்தவர்கள் வந்து கதறக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது பாஜகவுக்கு தோல்வி, அதிமுகவுக்கு சந்தோஷம். என்னன்னா தலித் வாக்குகளில் வந்து பெரிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து ரஜினியோட ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க. அவங்க அதிமுகவுக்கு வந்து இன்றைக்கி ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, எடப்பாடின்ற ஒரு தலைமை தான் இருக்குது. அந்த தலைமை வந்து ஒரு நாடக தலைமைன்ற விமர்சனம் இருக்குது. மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய லீடர்ஸ் இல்லை. அவர் என்ன தான் கோடி கோடியாக கொட்டி விளம்பரம் கொடுத்தாலும் அவர் ஜெயலலிதாவை ஆயிட முடியாது, எம்ஜிஆர் ஆகிட முடியாது. ஸோ அந்த கேப் என்பது இருக்குது. அப்போ கரெக்டாக ரஜினி வந்து உட்காந்துட்டானா அதிமுக டோட்டலாக கீழே இருக்கெல்லாம் காணாமல் போயிடும்ல. சரி, அது அதிமுகவுக்கு சந்தோஷம். திமுகவுக்கு சந்தோஷம் என்று பார்க்கும்போது இந்த அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் ஒரு பெரும்பகுதி வாக்காளர்கள் வந்து ரஜினி வந்து அரசுக்கு எதிராக பேசுகிறத கேட்டு, அதே நேரத்தில் ரஜினி திமுகவுக்கு எதிராகவும் பேசுவதை கேட்டு அந்த ரெண்டு வாக்குகளும் திசை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்தது. அந்த திமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எம்ஜிஆர் கூட திமுக வாக்குகளை வாங்கலை, எம்ஜிஆர் வாங்கினது காங்கிரஸ் வாக்குகளை தான் வாங்கினார். வைகோவால் திமுக வாக்குகளை தொடக்கூட முடியல. திமுக வாக்கு வங்கி என்பது ஒவ்வொரு சந்துக்கும் தெருவுக்கும் கேடர்களால் உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கி தான் திமுக வாக்கு வங்கி. அதிமுக வாக்கு வங்கி மாஸ் வாக்கு வங்கி, காங்கிரஸ் வாக்கு வங்கி மாதிரி ஒரு மாஸ் வாக்கு வங்கி. திமுக வந்து ஸ்ட்ரக்சர்டு வாக்கு வங்கி, கேடர்ஸ் வாக்கு வங்கி, அது போகாது. ஆனால் இந்த மாஸ் வாக்கு வங்கி ஓட்டை வாங்கினா தான் தேர்தலில் ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியும். அந்த மாஸ் ஓட்டு வங்கியில் ரஜினி வந்து ஓட்டையை போடுவார் திமுகவுக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது போயிடுச்சு. சரி, கமலுக்கு அட்வான்டேஜு. ரஜினி பார்த்த ரஜினி வந்து உடல்நலத்தை கெடுத்து வச்சுக்கிட்டு வர முடியாமல் ஒதுங்கிட்டார். என் தலைவன் பற்றியா சூப்பராக மீசியை முறுகிட்டு வந்து நின்று கலாய்க்கிறாப்புல அப்படின்னு கமல் ரசிகர்கள் உத்வேகத்தோடு மிடில் கிளாஸ் மனசாட்சி அப்படின்னு போகும். அது யாருக்கு ஏமாற்றம், யாருக்கு மகிழ்ச்சி? அதே போல் ரஜினியின் முடிவு, அவராக எடுக்கப்பட்ட முடிவு உள்ளிட்ட பல கேள்விகள் நான் கேட்டிருந்தேன். நிறைய விஷயங்கள் தரவுகளோடு சொல்லியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கிரண் பிரகாஷ் சார். நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.